రామానుజ పదచ్ఛాయ గోవిందాహ్వాన పాయిని తదాయత్వ స్వరూప స్యాత్ జీయాన్మద్విశ్రమస్థలి. திருமலையில் அனந்தாழ்வான் சுவாமி ராமானுஜர் இவர்களுடைய வைபவங்களை எல்லாம் நாம் பரிபூர்ணமாக அனுபவித்தோம். பரிபூர்ணமாக அனுபவித்தோம் என்று சொல்லிவிட முடியுமா? இன்னும் அனுபவிப்பதற்கு எத்தனையோ அற்புதங்கள் உள்ளன. திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கும் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய சம்பந்தம், திருமலையில் ராமானுஜர் நிகழ்த்தலின உயர்ந்த திருப்பணிகள், திருமலையின் அடிவாரமாக திருப்பதி விளங்குகிறது. அந்த திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமானை சுவாமி ராமானுஜர் பிரதிஷ்டை செய்த விதம், இவையெல்லாம் ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரத்தில் இனி வரக்கூடிய சம்பவங்கள். இப்பொழுது அனந்தாழ்வான் தான் ராமானுஜரை எப்படியெல்லாம் கொண்டாடினார் என்று பார்த்தோம். வேதார்த்த சங்கிரகம் என்னும் உத்தமமான ஒரு கிரந்தத்தை சுவாமி ராமானுஜர் திருமலையில் இருந்தபொழுது தான் அருளி செய்தார். அதாவது சம்பிரதாயத்தில் பிரஸ்தானத்ரயம் என்று மூன்று நூல்கள் புகழப்படுகின்றன. அத்வைத, விசிஷ்டாத்வைத, துவைத சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சங்கர ராமானுஜ மத்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் எல்லோருமே இந்த பிரஸ்தானத்ரயத்தை கொண்டாடி வருகிறார்கள். பிரஸ்தானத்ரயம் என்றால் பிரம்மசூத்திரங்கள் அதனுடைய விரியுரை, உபனிஷத் வாக்கியங்கள் அவற்றினுடைய விரியுரை, பகவத்கீதை அதனுடைய விரியுரை, இந்த மூன்றும் சேர்ந்ததற்குத்தான் பிரஸ்தானத்ரயம் என்பதாக பெயர். வியாசர் பிரம்மசூத்திரத்தை அருளி செய்தார். வேத வாங்மயத்தினுடைய சிரோபூஷணமாக, வேத வாங்மயத்தினுடையதான சிரோபாகமாக விளங்கக்கூடியது உபனிஷத் வாக்கியங்கள். அதைத் தொடர்ந்து பகவத்கீதாசோ உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே என்று நாம் போற்றி புகழ்ந்து வரும் அந்த பகவத்கீதை, இவை மூன்றும் பிரஸ்தானத்ரயங்கள் என்று சொல்லப்படுகின்றன. பொதுவாகவே அனைத்து ஆச்சாரியர்களும் பிரஸ்தானத்ரயத்திற்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். சுவாமி சங்கர பகவத்பாதர் பிரம்மசூத்திர வியாக்கியானம், உபனிஷத் வியாக்கியானம், அது தவிர பகவத்கீதை வியாக்கியானம் என்று அருளி செய்திருக்கிறார். பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயத்திலும் இந்த பிரஸ்தானத்ரயம் உண்டு. ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் இயற்றியுள்ளார். அதுபோன்றே பகவத்கீதைக்கு ராமானுஜர் வெகு அற்புதமானதொரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். நடுவில் இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களுக்கு சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் தனிப்பட்ட முறையில் எழுதவில்லை. எவ்விதம் ஈஷ கேன கட பிரஷ்ட முண்டக மாண்டூக்கிய சாந்தோக்கிய ஐத்ரேய பிருகதாரண்யக என்பதாக தச உபனிஷத்துக்கள், பத்து உபனிஷத்துக்களுக்கு உபநிடதங்களுக்கு சங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறாரோ, அதுபோன்று பகவத் ராமானுஜர் உபநிஷதங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் வியாக்கியானம் அருளி செய்யவில்லை என்றால் பிரஸ்தானத்ரயம் என்பதாக இந்த மூன்று நூல்களினுடைய தொகுதி ஸ்ரீவைஷ்ணவத்தில் உண்டா இல்லையா என்னும் கேள்வி உண்டாகிறதல்லவா? கட்டாயம் உண்டு. ராமானுஜர் அதற்கு வியாக்கியானம் அருளி செய்யவில்லை எனில் அந்த உபனிஷத் வாக்கியங்களுடைய பொருளை நாம் ராமானுஜ சம்பிரதாயத்தின்படியாக எவ்விதம் அறிவது என்னும் கேள்வி உண்டாகும் அல்லவா? அதற்காகத்தான் பகவத் ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் என்னும் ஒரு அற்புதமான கிரந்தம், கிரந்தம் என்றால் நூல் என்பது பெயர், ஒரு புத்தகம் வேதார்த்த சங்கிரகம், வேதத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு சுருக்கிச் சொல்லுவது. நாம் எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எதை தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கின்றதோ அதனை நாம் அறிவதற்காக சுவாமி ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் என்னும் ஒரு அற்புதமான வேதாந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். அதாவது உபநிடத வாக்கியங்களுக்கு சங்கர பகவத்பாதர் பத்து உபனிஷதங்களுக்கும் பொருள் கூறினார். எந்த இடத்தில் உபனிஷத் வாக்கியங்களுக்கு விசிஷ்டாத்வைத சம்பிரதாய பரமாக சுவாமி ராமானுஜர் உபதேசித்தருளின அந்த சம்பிரதாயத்தின் அர்த்த விசேஷங்களை நாம் வேதங்களில் எந்த இடங்களில் எப்படி அறிய வேண்டுமோ அந்த வேத வாக்கியங்களை மட்டும் தொகுத்து ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் என்னும் ஒரு நூல் இயற்றியுள்ளார். அந்த நூல் இயற்றப்பட்ட திவ்ய க்ஷேத்திரம் தற்பொழுது நாம் சேவித்து வருகின்றோமே, திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் திருவடிவாரம்.
அசேஷ சிரசித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாணி நிதயே விஷ்ணவே நம. பரம் பிரம்மைவாக்கியம் பிரமபரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசமசுபஸ்யாஸ்பதமிதி ஸ்ருதிநியாயோபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமோ யேனாபாஸ்தம் சஹி விஜயதே யாமுன முனிஹி. நூலில் உள்ள பொறிந்திருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏனென்றால் பலமுறை அடியன் சொல்லியிருக்கிறேன், காலக்ஷேப கிரந்தங்கள். ஒரு சிஷ்ய லட்சணத்துடன் கூடியவராய் நாம் நன்கு ஆச்சாரிய லட்சணம் பொருந்திருக்கக்கூடிய ஒரு சதாச்சாரியனை அணுகி அவரை சேவித்து அவரிடத்தில் அடிபணிந்து கைங்கரியங்கள் செய்து அவருடைய திருவுள்ள முகக்கும்படியாக நடந்து கொண்டு அதன் பின்னர் இவற்றினுடைய பொருளையெல்லாம் நாம் உணர வேண்டும். கீழே பலமுறை நாம் இந்த இராமானுஜ வைபவத்தில் பார்த்திருக்கிறோம். யாதவ பிரகாசரிடத்தில் இராமானுஜர் எவ்விதம் இருந்தார், சுவாமி இராமானுஜரிடத்தில் கூரத்தாழ்வான் முதலையாண்டான் வடுகநம்பி முதலான சிஷ்ய பிரசிஷ்யர்கள் எவ்விதம் சேர்ந்திருந்தார்கள், அதேபோன்று ஆளவந்தாரத்திடத்தில் ஏனைய சிஷ்யர்கள் எப்படி இருந்தார்கள், பஞ்சாச்சாரிய பராசரரான சுவாமி இராமானுஜர் அந்த ஐந்து பெரியோர்கள் திறத்தில் தான் எப்படி இருந்தார், இதையெல்லாம் சிஷ்ய பரம்பரையாகவும் ஆச்சாரிய பரம்பரையாகவும் சிஷ்ய லட்சணமாகவும் ஆச்சாரிய லட்சணமாகவும் நாம் அறிய வேண்டும். ஆகையால் தான் அடியன் இப்பொழுது வேதார்த்த சங்கிரகத்தில் புரிந்திருக்கக்கூடிய நுட்பங்களை சொல்லப்போவது இல்லை. அந்த வேதார்த்த சங்கிரகத்தை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பரம் என்னும்படியாக சம்ஸ்கிருதத்தில் இதனை ஸ்தாலி புலாகம் என்பார்கள். எப்படி ஒரு பானையில் வைத்திருக்கக்கூடிய சோறு பதமாகிவிட்டதா இல்லையா என்பதை அறிவதற்காக ஒரே ஒரு சோற்று பருக்கையை எடுத்து நாம் பார்க்கிறோமோ அதுபோன்று மங்கள ஸ்லோகத்தின் வைபவத்தை மட்டும் நாம் பார்க்கப் போகிறோம். அசேஷ சிரச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே, சமஸ்தவிதமான அச்சித் சித் என்னும் இந்த பதார்த்தங்கள் உடையதான இந்த சித் அச்சித் என்ற அனைத்தும் கூடியதான உலகம். சித் என்றால் அறிவுடையது, அச்சித் என்றால் அறிவற்றது. இவை எல்லாவற்றிற்கும் தனிப்பெரும் தலைவனாய் விளங்கக்கூடியவன் சிதசித் வஸ்து சேஷினே, சுவாதீன திரிவித சேதனாச்சேதன சொரூபஸ்திதி பிரவிற்த்தி என்பதாக பின்னாளில் சுவாமி ராமானுஜர் தான் அருளி செய்த கத்தியத்ரயத்தில் இதை விவரிக்கிறார். சிதசித் வஸ்து சேஷினே சேஷசாயினே, அவற்றிற்கெல்லாம் சர்வஸ்வாமியாய் விளங்கக்கூடியவன், அறிவுள்ள பதார்த்தம் அறிவில்லாத பதார்த்தம் என்று எல்லா விதமான பொருட்களுக்கும் எவனொருவன் சர்வஸ்வாமியாய் விளங்குகிறானோ, எவனொருவன் சேஷசாயியாக போகி போக சயனிய சாயினே என்று அங்கே சேஷதல்பத்தில் படுத்துறங்குபவனாக சேவை சாதிக்கின்றானோ, திருமலையப்பன் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதித்தால் கூட இவன்தானே ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே என்று ஸ்ரீவைகுண்டத்தில் அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தானே இங்கு வந்து சேர்ந்திருக்கிறான். நிர்மல அனந்த கல்யாண நிதியே, அந்த பரபிரம்மத்தினுடையதான சொரூப ரூப குண வைபவைஸ்வரியங்களை வர்ணிப்பதுதான் பகவத் ராமானுஜருடைய அற்புதமான ஸ்ரீ சூக்திகள், அவருடைய அருள்மொழிகள். அந்த பரபிரம்மத்தினுடைய அசங்கேயமான கணக்கற்றதான கல்யாண குணங்கள் பரபிரம்மத்திடத்தில் நிரம்பியிருக்கின்றன. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்னும் பொழுது சுவாமி கூரத்தாழ்வான் சாரிப்பார், பிரம்மத்திற்கு குணம் இல்லை என்று சொல்பவர்கள் கழுத்தை முறிப்பதைப் போன்று இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீ சுக்திகள் அவனுடைய திரு கல்யாண குணங்களை வர்ணிக்கின்றனவே. அனந்தன் ஆனந்தன் சத்யஸ்வரூபன் அனந்தஸ்வரூபன் நிர்மலன் என்பதாக நிமலன் நின்மலன் என்றெல்லாம் கொண்டாடுகிறோமே, நிர்மல் அனந்த கல்யாண நிதியே ஸ்ரீ விஷ்ணவே நமஹா, அந்த விஷ்ணு நம்மை ரட்சிக்கிறார் என்பதாக சாதித்து அதன் பிறகு தன்னுடைய பிராச்சாரியரான ஐந்து ஆச்சாரியர்கள் திருவடிவாரத்தில் பகவத் ராமானுஜர் விஷயங்களை தான் கற்றுணர்ந்தால் கூட இவர்களுக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவனாக எதிகற்கிறைவன் யமுனைத்துறைவன் இணையடியாம் கதிபெற்றுடை ராமானுஷன் என்று திருவரங்கத் தமுதனார் போற்றி புகழ்ந்த வகையில் எதிகளுக்கெல்லாம் தலைவராக எதிராசராய் விளங்கும் ஆளவந்தார் திருவடிகள் தான் தனக்கு உத்தேசம், ஆளவந்தார் திருவடிகள் தான் தனக்கு எல்லாவுமா என்று நினைத்திருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் தன் பிராச்சாரியரான ஆச்சாரியரின் ஆச்சாரியரான ஆளவந்தார் திருவடிகளை ஆளவந்தாருடைய மகிமைகளை போற்றி புகழ்ந்து பாடுகிறார். பரம் பிரம்மை வாக்கியம் பிரம பரிகதம் சம்சரதி தது பரோபாத்யாலீடம் விவசமசுபஸ்யாஸ்பதமிதி ஸ்ருதி நியாயோபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமோ ஏனாபாஸ்தம் சஹி விஜயதே யாமுன முனிஹி. சஹி விஜயதே யாமுன முனிஹி, அந்த யாமுனாச்சாரியர் யமுனை துறைவர் ஆளவந்தார், அவர் வெற்றியுடன் விளங்குகிறார், வெற்றியுடன் விளங்குகிறார். அகண்ட மாயாவார கண்டனம் முதலான உயர்ந்த கிரந்தங்களை அருளி செய்ததான மகனீயரான எங்கள் ஆளவந்தார் வெற்றியுடன் விளங்குகிறார். எந்த ஆளவந்தாருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் அவதரித்ததினால், எந்த ஆளவந்தாருடைய நல்ல உபதேசங்களினாலே பிரம்மத்தை பிரம்ம லட்சணத்தை பிரம்மத்தினுடைய தத்துவத்தையே
உலகத்தில் மாற்றி மாற்றி சொல்லி அந்த பிரம்மத்தினுடையதான குணங்களை எல்லாம் அவர்கள் சிதைத்து பிரம்மத்தை அலங்கரிக்க வேண்டியவர்கள் அந்த பிரம்மத்திற்கு அலங்கோலம் செய்தார்களே. பாஸ்கரன், யாரவ பிரகாசன், சங்கரன் முதலானதான சில கொள்கைகளை பரப்பக்கூடியவர்கள் தங்கள் தங்கள் மனம் போனபடியாக தங்களுக்கு தோன்றிய வகையில் பிரம்ம லட்சணத்திற்கு விபரீதமான பொருளை எல்லாம் சொல்லி இந்த உலகத்தில் எதற்கெடுத்தாலும் மனம் மயங்கக்கூடிய மக்களை மேலும் மயக்கினார்கள். ஜடமதி பகுலேஸ்பின் தெய்வகோபாது ஜனித்வா ஜகதி நிரபராதே ஜாத நிர்வியாஜ வீராக கதி கதி கலகார்த்தம் கிளப்த சித்தாந்த பேராக பிரலபன முகபேரான் பாடயந்தி பிரபந்தான் என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் சங்கல்ப சூரியோரியம் என்னும் நாடகத்தில். தற்காலத்தில் மனம் போனபடியாக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏன், ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரத்திலேயே எத்தனை விதமான மாறாட்டங்கள் காண்பிக்கப்படுகின்றன, மக்கள் அப்படியே மனம் மயங்குகிறார்களே. ஏனென்றால் கதி கதி கலகார்த்தம் கிளப்த சித்தாந்த பேராக அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு ஒரு பத்து பேர் தயாராக இருக்கிறார்கள். அவர்களோ தங்களுக்கு இஷ்டப்பட்டபடி மனம் போனபடி தோன்றினபடி எல்லாம் பேசுகிறார்கள். அதனை கேட்டு மக்கள் மனம் மயங்கிறார்கள். இப்படி இருள் சூழ்ந்ததான இந்த உலகத்தில் தத்துவங்களை காண்பிப்பவர்களை யாரும் இல்லாமல் இருந்தது. பிரம்ம லட்சணத்திற்கே ஒரு ஹானி, ஹானி என்றால் பிரம்ம லட்சணத்திற்கே ஒரு சிதைவு, ஒரு கஷ்டம் உண்டாயிற்று. அந்த பிரம்ம தத்துவத்தையே அவர்கள் மாறாடி சொன்னார்கள். அப்பொழுது அறியாமை என்னும் இருள் இந்த உலகத்தை சூழ்ந்திருந்தது. தமோ ஏனாபாஸ்தம் சகி விஜயதே யாமுன முனிகி. அப்பொழுது இருளகற்றும் சூரியனாக ஞானத்தை அருளும் பிரகாசம் உடைய ஸ்ரீசுக்திகளாக சுவாமி ஆளவந்தாருடைய திவ்யமான ஸ்ரீசுக்திகள் சொல்லமுதங்கள் பிறந்தன. எந்த ஆளவந்தாருடைய உயர்ந்த உபதேசங்களினாலே மக்களுக்கு அறியாமை என்னும் இருள் ஒழிந்ததோ அத்தகைய ஆளவந்தாரை நான் வணங்குகிறேன், அந்த ஆளவந்தார் எனக்கு அனுகிரகத்தை செய்கிறார் என்று சுவாமி ராமானுஜர் மங்கள ஸ்லோகம் இட்டு வேதார்த்த சங்கிரகம் என்பதாக வேதத்தில் உபனிஷத் வாக்கியங்களில் எந்த இடங்களில் விசிஷ்டாத்வைதபரமாக விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை ஆழங்கால் படுத்தும்படியான அர்த்த விசேஷங்களை நிர்ணயம் செய்ய வேண்டுமோ அவற்றை மட்டும் தொகுத்து வேதார்த்த சங்கிரகம் என்னும் அழகிய ஒரு திவ்ய கிரந்தத்தை இந்த திருமலையில் தான் அருளினார் என்பதை நாம் குரு பரம்பரைகள் வாயிலாக அறிகின்றோம். இப்பொழுது நாம் திருமலையப்பனிடமிருந்து விடை பெற்று கொண்டு மறுபடியும் திருவரங்க திருப்பதியில் சுவாமி ராமானுஜர் எழுந்தருளியிருந்த காலத்தில் கோவிந்த பெருமாளாம் ராமானுஜருடைய திரு தம்பியாருடைய சரித்திரத்தை பார்க்கப் போகிறோம். ஓர் அறிவிப்பு,